நேற்று யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல போனால் வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்து போனதை சொல்லலாம். இது பலர் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. நிறைய பேருக்கு இவர் இறந்து போனது இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இவரோட உடலுக்கு நிறைய பிரபலங்களும் அதே சமயத்தில் அவரோட விஜய் டிவியில் ஒர்க் பண்ண நண்பர்கள் நல்ல நிறைய பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வடிவேல் பாலாஜி விஜய் டிவியில் முக்கியமான காமெடினா இருந்தவர். கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை குறைவினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாரு. அதனால அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சு அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவரோட உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில இவர் நேற்று மத்தியானம் இறந்து போனது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. ஏன்னா நிறைய விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் இவர் நேரில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவீங்கன்னு நிறைய ஆட்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யாகிற வகையில் நேற்று அவர் இறந்து போனது அவங்கள ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட நிறைய பேர் நேரில் வந்து தங்களோட அஞ்சலியை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். நேரில் வந்த விஜய் சேதுபதி அவர்கள் மாலை போட்டு வணங்கும்போது அவங்க அம்மா ரொம்பவே கதறி எழுதிட்டாங்க. மொத்த குடும்பத்திலேயே விஜய் சேதுபதியை பார்த்த உடனேயே சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதானே தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதியை ரொம்பவே பிடிக்கும் வடிவேல் பாலாஜிக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாலா எந்திரிச்சு வந்து பாரு, பாலா யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி எழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சொல்லுவேல பாலா, வந்து கூப்பிடு பாலா, காபி டீ குடிக்கிறான் கேளு பாலா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கதறி எழுதுது. பார்க்குறவங்க எல்லாத்தையும் கதி கலங்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியே ரொம்பவே வருத்தப்பட்டு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பாசமான குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரம் பிரிய வேண்டிய சூழ்நிலை வடிவேல் பாலாஜிக்கு ஏற்பட்டதுன்னு நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு. அதுக்கு வாங்கின அவங்க அம்மா, இது என்னோடய பையனுக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதறி துடிச்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு மனசு சுத்தமாக தாங்கவே இல்லை. அதனால் அவங்கள எப்படியோ கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது இந்த பணத்தால் அப்படிங்கிறத அவங்க கேட்ட உடனே விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. இது எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். விஜய் சேதுபதிக்கு இப்படி கேட்ட உடனேயே தூக்கி வாரி போட்டது மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கான உதவிகளை அவர் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரம்மா விஜய் சேதுபதி. அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துக்கு தங்களோட ஆறுதலை மொத்தமாக தெரிவிச்சுட்டு அவர் அங்கேருந்து ரொம்பவே உறக்கத்தோட கிளம்பி போயிட்டார். இது அங்கே சுற்றியிருந்தவங்க எல்லாரையுமே கதற வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய நடிகர், விஜய் டிவியில் நடிக்கிற ஒரு நடிகருக்காக அப்படி இறங்கி வந்து அவங்க வீட்டில் வந்து மாலை போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கையில் நிதியுதவி கொடுத்தது அவங்கள அதிர்ச்சியடைய வச்சுருந்தது. ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு விஷயத்தை இருந்து பார்க்கறக்கு வடிவேல் பாலாஜி இல்லை அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. மேலும் இந்த நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதே போல் விஜய் சேதுபதி வந்தது மாதிரியே நிறைய பிரபலங்கள், சினிமாவை சேர்ந்த பிரபலங்களும் சரி, விஜய் டிவியில் இவங்க கூட ஒர்க் பண்ண நிறைய பிரபலங்களும் சரி, நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூடவே அவங்களோட நண்பர்கள், அதாவது சிச்சா பூச்சி டீம்ல இருந்த எல்லாருமே கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்து பயங்கரமாக கதறியும் எழுதிருக்கிறாங்க. அதில் நம்ம என்னம்மா ராமரும் ஒருத்தர். என்னம்மா ராமர் மட்டும் இல்லாமல் விஜய் டிவியை சேர்ந்து நிறைய பேர் நேரில் பார்த்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கதறி எழுதிருக்கிறாங்க. ஏன்னா வடிவேல் பாலாஜி மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மரை நம்ம இழந்துட்டோம். அவர் பர்ஃபார்மராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நடிகராகவும் இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்காமல் போனது தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.